இது ஆதி தமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றி நிறைய வழிபாட்டு முறைகளையும் வாராகி தேவியை வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக பரிகார தாந்திரிக சூட்சம் முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அது மட்டும் அல்லங்க ரொம்ப விசேஷமான தினம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இது மூன்றுமே மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்ததாக இருக்குது அன்றைய நாளில் வாராயுதி வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்யும் முறை பற்றி நம்ம சேனலில் நான் தனியாக பதிவு செய்கிறேன் முதல்ல குளிக்கும் நீரில் இந்த பொருளை கலந்து குளிங்க உங்களை பிடித்த பீடை தரித்திரம் அடியோடு நிச்சயமாக ஒழியும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம் பொதுவாகவே இந்த மாதிரி எல்லாம் ஆன்மீக முறைப்படி நம்ம குளித்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போய்டும் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு முதற்கொண்டே நீங்கள் இந்த ஆன்மீக குழியில் வந்து நீங்கள் இப்போ இருந்தே பழக்கப்படுத்தி விடலாம் ஆன்மீக குளியலுக்கு முதல்ல வந்து குடுமான வரைக்கும் சூட சூட இருக்கிற நீரில் குளிக்காதீங்க வெது வெதுப்பாக இருந்தால் கூட தவறு கிடையாது அது இப்போ அக்னி நட்சத்திர காலம் சூடான நீரில் குளிக்கக்கூடாது அதனால் பச்சை தண்ணீராக இருந்தால் ரொம்ப சிறப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ரத சப்தமிக்கு வெள்ளரிக்கையிலையே தலையில் வச்சுட்டு குளிப்போம் அது மாதிரி இந்த வெள்ளரிக்கிலையே இப்போ தலையில் வைக்கக்கூடாது நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் நல்லா பிச்சு போட்டுக்கோங்க இலை கிடைக்கலையா பூ கிடச்சா பூ போடுங்க குச்சி கிடச்சா குச்சி போடுங்க இல்லை வெள்ளரிக்கு பொடி கிடைச்சாலும் பொடியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குளித்துட்டு அதன் பிறகு அதில் வந்து இலையோ குச்சியோ பூவோ போட்டிங்கன்னா அது அது அடியிலே இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து தலையை சுற்றி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இதை வந்து இன்றைய தினம் அதுவும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த வெளியில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் தவறாமல் இந்த ஆன்மீக குழியில் நீங்களும் பின்பற்றுங்க மற்றவங்களையும் பின்பற்ற சொல்லுங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதையே நடக்கும்